வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவும் பாப்புலர் அண்ட் ஃப்ரெண்ட்லியான ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் த லேப்ரடா ஸோ இன்றைக்கி இதோட வாழ்க்கை வரலாறு இது என்ன மாதிரியான டாக் ஃபர்ஸ்ட் டைம் ஓனருக்கு இது செட் ஆகுமா ஃபேமிலி ஓரியன்டான டாகை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் இந்த ரிட்ரைவர்னால் என்னங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரிட்ரைவர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது தூக்கி போட்டாலும் அதாவது எந்த பொருள் தூக்கி போட்டாலும் தூக்கி போட்டவங்ககிட்டே கொண்டு வந்து கொடுக்குற வகை எல்லா ப்ரீடுமே ரிட்ரைவர் தான் வரும் இந்த லேபர்டார் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியில் வந்து ரொம்பவும் பாப்புலரான ப்ரீடாக இருக்குது இது வந்து ஒரு மீடியம் லார்ஜ் சைஸ் ப்ரீடு இந்த பிரீடு எங்கே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற நியூ ஃபவுண்ட்லேண்டில் தான் மோஸ்ட்லி இந்த ப்ரீடை வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் மீன் பிடிக்க தான் யூஸ் பண்ணாங்க நாளடைவில் வீட்டில் வச்சு வளர்க்குற அனிமலாகவும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜான் ஸ்காட் அப்படிங்கிறவங்க இந்த ப்ரீடை வந்து டக் ஹண்டிங்காக யூஸ் பண்ணாங்க ஸோ வந்து அவங்க தான் இந்த ப்ரீடை இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க இந்த ப்ரீடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியில் ஒர்க்கிங் டாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லேப்ரடார் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்பானியன் அண்ட் ஒபீடியண்ட் டாக் அண்ட் ஈஸியாகவும் இந்த ப்ரீடை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம் ஸோ ஓனருக்கு வந்து ரொம்பவும் இந்த ப்ரீடு வந்து லாயலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓனர் என்ன சொன்னாலுமே இந்த லேப்ரோடார் வந்து பாசமாக வந்து செய்வோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓனருக்கு இந்த ப்ரீடு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர் இந்த ப்ரீடை தாராளமாக வாங்கலாம் ஸோ வீட்டில் நீங்கள் பெட் வச்சுருந்தா கூட இந்த ப்ரீடை வந்து தாராளமாக வளர்க்கலாம் அதாவது நீங்கள் கிளி புறா பூனை அந்த மாதிரி நீங்கள் எது வச்சுருந்தா கூட நீங்கள் லேப்ரோடார் வளர்க்கலாம் அதுங்க கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லேப்ரோடார் வந்து ரொம்பவும் பாசமாக இருக்கும் வீட்டுக்கு ஸ்டேஞ்சர்ஸ் கெஸ்ட்னு யார் வந்தால் கூட அவங்க கூட சீக்கிரமாக வந்து ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிரும் இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பஸ்டரான டாக் ஸோ கிட்ஸ் கூட ரொம்பவும் ஜாலியாக பழகும் ஸோ இது ஒரு ஃபேமிலி ஓரியண்டடான டாக் தான் இந்த லேப்ரடார் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டயர்டே ஆகாது எப்பயுமே தன்னை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும் ஓனஸை வந்து சும்மா உட்காரவே விடாது அவங்களே எப்பயுமே விளையாட கூப்பிட்டுட்டே இருக்கும் ஏதாச்சும் பந்தேரி சொல்லிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதை தன்னை தானே ரொம்பவும் ஆக்டிவாகவே வச்சுக்கும் ஸோ நீங்கள் எந்த பொருள் நீங்கள் தூக்கி போட்டாலும் எந்த டைமில் தூக்கி போட்டாலுமே அது கொண்டு வந்து டயர்டாகாமல் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும் இது வந்து ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கான டாக் ப்ரீட் தான் ஸோ டெய்லி இதுக்கு வந்து ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆச்சும் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும் இந்த ப்ரீட் வந்து மற்ற ப்ரீடு மாதிரி ரொம்ப அக்ரெஸிவாலாம் இருக்காது பட் ஓனர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள சும்மா விடவே விடாது யார் வந்து ஓனர்ஸாக நோண்டனாலுமே இந்த டாபுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல் அண்ட் இன்னசெண்டான டாக் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஆயிரும் ஸோ லேப்ரோடாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போர் அடிக்காது அப்படியே போர் அடிச்சிச்சு அப்படின்னா அது ஏதாச்சும் ஒன்று சூவ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ so, கண்டிப்பாக இந்த ப்ரீடுக்கு நீங்கள் வந்து ட்யூப் டாய்ஸ் ஆர் ட்யூப் போன்ஸ் வந்து வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்காட்டி உங்கள் வீட்டில் ஒரு பொருள் கூட ஒழுங்காக இருக்காது லெக் சோஃபா ரிமோட் ஸ்லிப்பர்னு எல்லாத்தையுமே வந்து கடிச்சு நாசம் பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் சூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கணும் இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நடிச்சிருச்சு இதுக்கு மோப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால போலீஸ் மிலிட்ரின்னு எல்லா செக்டார்லையுமே இந்த ப்ரீடை வந்து ஒர்க்கிங் டாகாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ரீடு வந்து ஏஜ் ஆனவங்க கண் தெரியாதவங்களுக்குலாம் ரொம்பவும் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவோமா இது வந்து ஒன் ஆஃப் த கைட் டாக்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கெனடாங்கிற அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இந்த டாகை வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு கைடிங் அசிஸ்டண்ட் டாகாவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த பெட்டுக்கு வந்து தண்ணினா உயிர் பிகாஸ் இதுக்கு ஜீன்லேயே வந்து ஸ்விம் பண்ணுற திறன் இருக்கனால தண்ணியை பார்த்தாலே வந்து ரொம்பவும் குஷியாயிரும் ஸோ மலை ஸ்விம்மிங் ஃபூல்கோலாம் கூட்ட நீ எதை பார்த்தாலுமே குதிச்சு விளையாட தான் நினைக்கும் அதே மாதிரி இதுக்கு தண்ணியில் நினஞ்சாலும் ஒன்றும் ஆகாது பிக்காஸ் இதோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கனால ஸோ தண்ணியில் நனைஞ்சாலும் லேப்ரடாருக்கு வந்து கோல்டு வந்து பிடிக்காது அதே மாதிரி தண்ணியும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார இறங்காது லேபர்டோர் யாரெல்லாம் வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேஸ் இருந்தாலே போதும் யார் வேணால் வளர்க்கலாம் பிகாஸ் இந்த ப்ரீடை வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்ப்போம் அதனால் வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருந்தாலே போதும் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் நிறைய இருக்கறனால நீங்கள் வெளியே வச்சு வளர்த்துறது ரொம்ப நல்லது உங்களால் இந்த டாக் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த டாகை வாங்க பிகாஸ் இது நம்ம கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணால் இது நினைக்கும் இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா மூணு கலர் தான் அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபான் அண்ட் ப்ரௌன் கலர் அதாவது சாக்லேட் கலரில் இருக்கும் இதுக்கு வந்து மோஸ்ட்லி லெப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ட்வெல் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் இந்த பிரீடு வந்து உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் கேஜி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டூ சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த பிரீடு வளரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செவன் தௌசண்ட்லேருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ மேலும் ஃபீமேலும் அதோடய ப்ரைஸ் வந்து டிஃபராகும் இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு குட்டி வரைக்குமே போடும் இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும் ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஃபர் ப்ரஷிங் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதாவது லேப்ரடார் சீக்கிரமாகவே குண்டாக நிறைய சான்சஸ் இருக்குது பிகாஸ் இதுக்கு எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ கரெக்டாக வாக்கிங் ஜாகிங்னு நீங்கள் கூட்டிகிட்டு போய் கரெக்டான அளவில் சாப்பாடு போட்டு அதோடய வெயிட்டை நம்ம வந்து கண்டிப்பாக பேலன்ஸாக வச்சுக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது டபுள் கொட்டதுனால முடி நிறைய கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும் அதுதான் இதில் மோஸ்ட்லி வர ப்ராப்ளமே ஸோ கரெக்டாக க்ரூம் பண்ணி இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸில் கொடுக்கணும் ஸோ ஹெல்த் இஷ்யூஸுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடுக்கு வந்து அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எதுவுமே வராது மோஸ்ட்லி ரேராக ஹெல்த் இஷ்யூ என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தான் வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுட் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னு அதுக்கே தெரியாது ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் லேபர்டாக சாப்பிடும் ஸோ அதனால் நம்ம தான் ஃபுட் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்ஹெரட் டிஸார்டர்ஸ் வந்து நிறைய வர சான்சஸ் இருக்குது லைக் இது பெரிய ப்ரீடாக இருக்கனால நீ ப்ராப்ளம் ஹிப் டிஸ்பிளேஷியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது அதுவும் ரொம்ப ரேராக தான் அது மட்டும் இல்லாமல் ஐ இன்ஃபெக்ஷன் வரக்கூட சான்சஸ் இருக்குது ஏன்னா ஐ இன்ஃபெக்ஷனுங்கிறதே டாக்ஸுக்கு உண்டான ஒரு காமன் ப்ராப்ளம் தான் ஹெல்த் இஷ்யூ தான் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதான் வந்து சான்சஸ் இருக்குது ரொம்ப பெருசாக இந்த ப்ரீடுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஸோ இவ்வளோ தான் இதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்டல் தன் பை ஃப்ரம் ருபியாஷ்